சட்ட ரீதியான சிக்கல் இருக்கட்டுமே, நான் என்ன கேட்குறேன், இந்த கொலைகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்க, நாடாளுமன்றம் விவாதித்து அனுப்பப்பட்ட சட்டங்கள் திருப்பி அனுப்பப்படலையா? இல்லை சட்டமன்றங்கள் இதுவரை நீங்கள் சட்டமாக்கப்பட்ட சட்டமன்றம் விவாதித்து மசோதா சட்டமான பிறகு அவை திருப்பி அனுப்பப்படலையா? என்ன உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காரு, அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் ஒரு தெரு தெருவாக என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் கெடுத்துட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க கெடுத்துட்டாங்க, ஜியு போப் கெடுத்துட்டாரு, வரலாறு எழுதினவன் கெடுத்துட்டான், இப்படின்னு தமிழ்நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்லதை தடுக்கிற நந்தியாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நான் என்ன உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கவர்னராக போயிட்டார், இல்லைன்னா வந்து இந்த குற்றமற்ற கொலைன்னு சொல்லுவாங்கள்ல, கல்பபிள் ஹோமிசைட், அதில் அவரை புக் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இப்படி இருக்குங்க, கடுமையான விமர்சனம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை அஞ்சு பேர் சேர்ந்து சொல்கிற தீர்ப்பை, ஆமாம் அவர் வந்து உண்மையில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடியவர். அவர் கவர்னருங்கிறதுனால நான் வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக போடுறேன், இல்லைன்னா இது வந்து உண்மையிலேயே நல்லதை தடுக்கிற நந்தியாகத்தான் அவர் நின்று கொண்டு இருக்கிறார். எவன் சத்தாலும் எனக்கு கவலை இல்லையா, எனக்கு பாலிடிக்ஸ் மட்டும்தான் முக்கியம், தமிழகத்தின் மீது எனக்கு அரசமைப்பு சட்டம் பிரச்சனை கிடையாது, எனக்கு தமிழக மக்கள் மீது எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு வந்து ஆளுநருக்கு என்ன அரசியல் கண்ணோட்டம், பொது அரசியல் ரீதியாக என்ன லாபம் இருக்குன்னு அவர் நடந்து கொண்டார். அவர் சட்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அவர் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்ஸின் அடியால், அவர் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்ஸின் அடியால், அவருடைய அவர் ஹேபிச்சுவலாவே அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அஃபண்டர். அதனால தான் ஒரு மனுஷன் உலகத்தில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ஒரு ஊர்லேருந்து விடுபட்டு போகும்போது அவருக்கு விருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த கவர்னரை ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து அடித்து அனுப்புனாங்க, நீங்கள் ஒரு 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 போயிட்டு வாங்க, ஒரு டீ பார்ட்டி கூட கொடுக்காம அனுப்பி விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், எது நண்பர் ராமசாமி பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டால், முந்தா நாள் இருந்தவன் 110 தப்பு பண்ணால் நாங்கள் 101 தப்பு தான் பண்ணேன்னு சொல்கிறது ஒரு கம்பேரிசனா? அது யாரும் வந்து மக்கள் நலனில் அக்கறையுள்ள எந்த மனிதனாவது இப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்க, அவர் தாங்க பெரிய குற்றவாளி, 25 கொலை பண்ணார், நான் 3 கொலை பண்ணியிருக்கேன், இது ஒரு காரணமா? உங்களுக்கு சட்டப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் தமிழக அரசிடம் இந்த பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொல்லணும்ல, நீங்கள் ஏன் அப்போ வந்து அவசர சட்டத்தை நீங்கள் வந்து அங்கீகரிச்சிங்க? நான் என்ன கேட்குறேன், 5 நீதிபதிகள் சேர்ந்து உருவாக்குற ஒரு தீர்ப்பை 7 நீதிபதிகள் இது தப்புன்னு சொல்லையா? நம்ம நாட்டில் பெர்ஃபெக்ஷன் ஒன்று பார்க்க முடியும்னு நினைச்சா நீங்க ஆண்டாண்டு காலத்துக்கும் பெர்ஃபெக்ஷன் பார்க்கவே முடியாது. ராமசாமி என்ன குறிப்பிடுறாருன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதாவுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் தடங்கல்களை சொல்லி அதுல நீதிமன்றம் என்னென்ன புள்ளிகளை சொல்லியிருக்கோ அது எதுவும் களையப்படாத போது மீண்டும் எப்படி அது அங்கீகரிக்கப்படுங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது தமிழக அரசு அந்த அதுக்கு உண்டான அத்தனை பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. ஆமாங்க, சட்டப்படி நான் இப்படி பார்த்தேன், எனக்கு இப்படி ஒரு கையெழுத்து போட்டேன், இவர் போட்ட இவர் எடுத்த எல்லா டிசிஷனும் 100% சரியாக இருந்திருக்கா? நண்பர் ராமசாமி சொல்கிறாரு, அவர் ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறாரு, தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தெருவில் போகிற 4 பேர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்தால் கொடுத்தாங்க, என்ன பேச்சு இது? சி, ஹீ ஹேஸ் டு அபைட் பை த டிசிஷன் ஆஃப் த ஸ்டேட் கேபினட். நீங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய விருப்பமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது, அதை அமல்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் மற்றதுலாம் அவர் பாலிடிக்ஸ் பண்ணார். ஆனால் இப்போ தான் தெரியுது இது பாலிடிக்ஸ் அல்ல, வன்மம். தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற வரைக்கும் எவன் செத்தாலும் அந்த சாவை திமுக கணக்கில் எழுதி அதன் மூலம் ஆர்எஸ்எஸ் தனக்கு கொடுத்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்த ராமசாமி மனிதராக காட்சி அளிக்கிறார். என்னை தோழர் கனகராஜ் என்னோட ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2 விஷயம் தான், ஒன்னு தமிழக மக்களோட வரிப்பணத்திலிருந்து வர சம்பளத்தில் தான் எல்லா லெஜிஸ்லேட்டரும் காசு வாங்குறாங்க, அந்த காசை வச்சு தான் சட்டம்னு அங்கே லெஜிஸ்லேஷனில் கொண்டு வரோம் நம்ம எம்எல்ஏவாக இருந்து அசம்பிளியில். அப்போ அந்த லெஜிஸ்லேஷன் சட்டத்துக்கு முரண்பாக இருக்கக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு இயற்ற சட்டம் சரியாக இருக்கணும் அப்படின்னு அதை காசு வாங்குற அந்த லெஜிஸ்லேட்டரும் நினைக்கணும். அவங்களுக்கான இருக்க பிளானிங் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டி, அதெல்லாம் அவங்க பண்ணும்போது இந்த தவறுகள் இருக்கு, இந்த தவறுகளை சரி பண்றதுக்கு அவங்க தயங்குறாங்க அப்படின்னு சட்ட வல்லுநர்கள்
என்னென்ன தவறு இருக்கு அப்படின்னு பல மொழிகள்ல நாடு முழுக்க இருக்க சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தவறுகள் என்ன அப்படின்னு இந்த அரசு பார்க்க மாட்டேன் அப்படின்னா நான் செய்யறதுதான் சரி, வேற யாரு சொன்னாலும் அது தவறு அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு பிரச்சனை. இன்னொன்னு வன்மத்தை பத்தி பேசுறாங்க. திமுக அரசு வன்மத்தை பத்தி பேச வேண்டாம், ஏன்னா அவங்களோட முதல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்ல அவங்களோட மேனிபெஸ்டோல இருந்தது டாஸ்மாக மொத்தமா அழிச்சிருவாங்க. எத்தனை குடும்பங்கள் அதனால அழியுது, எத்தனை குடும்பங்கள் அதனால பிரச்சனைக்கு உள்ளாகுது அப்படின்றத அவங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. டாஸ்மாக பத்தி அவங்க சிந்திக்க கூட கிடையாது. அவங்கள சார்ந்த நபர்கள் அவங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு பாலத்தை தொங்குற பாலத்தை கட்ட சொல்லி கட்டாமலே ஒரு வால் கிளாக்கு சரி பண்ற ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து 140 பேரை கொன்னுட்டு அதை பத்தி கவலைப்படாம என்ன இவங்க பேசுறாங்க? நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை பேசுங்கன்னா அவர் போறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, நீங்க நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதைத்தான் கேடுச்சு, அவரிடம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். சொல்லட்டும், உங்களுக்கு இருக்க மூணு ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஆப்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுங்க. எதையுமே பண்ணாம நீங்க கீழே போட்டு உட்கார்ந்துக்கிட்டு தெருவில் உட்கார்ந்து பஜனை பாடுறதே அவர் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, நண்பர் ராமசாமி விழிப்புணர்வு ஊட்டட்டும். அதாவது இவர் கவர்னர், அவருக்கான வேலை எதையும் செய்ய மாட்டாரா, ஆனா விழிப்புணர்வு ஊட்டணுமா, அதுக்கு காசு செலவழிக்கணுமா, ஆனா இவர் மட்டும் எந்த வேலையும் பார்க்க மாட்டாரா? நான் என்ன கேட்கிறேன், இதுல இப்படி வேற எந்த இல்ல 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 வேற எந்த இல்லைங்க, தமிழகத்தை ஒப்பிட வேண்டும் என்றால் இன்னைக்கு நீங்க வந்து இந்தியா டுடே ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒன்ன சொல்லுங்க. தனி மனிதர்களுடைய சம்பளம் இந்தியாவில் எங்க அதிகமா இருக்கு, கேரளாவில் அதிகமா இருக்கு. நீங்க இருக்கிற ஒரு இடத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை, வெறுமனே விளம்பரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வளர்ச்சி நடப்பதாக சொல்லி ஏமாற்றி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு என்ன சொல்லி என்னோட கன்சர்ன் தமிழ்நாடு ஒண்ணுமே நடக்கலன்னு பேசி தமிழ்நாடு முன்னாடி எங்க இருந்துச்சு, இன்னைக்கு எங்க இருக்கு, நாளைக்கு எங்க இருக்க போறோம் என்னோட கன்சர்ன். வேற மாநிலத்தோட இல்ல நாட்டோடய நான் கம்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. தமிழ்நாடு முன்னாடி வளர்ச்சிக்கான இன்க்ளினேஷன் என்ன இருக்கு, கிராஃபும் குரோத்தும் எப்படி இருக்கு அப்படின்றதான் கன்சர்ன். இல்ல 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 இல்லை சார், மெய்யப்பன் சார், நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் கல்வி அறிவா 25 வருஷம் இது ஏதோ ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்களா, 35 வருஷம் குஜராத்தையும் நம்மளும் போட்டி போட்டுக்கலாமா? ஜிடிபியில் இது இந்த காலத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு போட்டி போட்டுக்கலாமா? அதே போல் ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித வள குறியீட்டில் எப்படி இருக்குன்னு போட்டி போட்டுக்கலாமா? இது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன இருக்குன்னு போட்டி போட்டுக்கலாமா? அல்லது வந்து யார் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் இருக்காங்கன்னு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? சும்மா வந்து இப்படி வந்து 28 வருஷம் முன்னாடி எங்க இருந்தாங்க? தமிழ்நாடு 28 வருஷம் வரலாம்.